நாம இன்னைக்கு சூப்பரான வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே மைதா மாவு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பழமாக ஒரு நாலு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்டை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாவு அளவுக்கே சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழம் ஸ்வீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தையும் சர்க்கரையையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அது கூட இப்போ இந்த மாவெல்லாம் போட்டு கிளறிடலாம். கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வேணால் இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் பிடிக்காததுனால நான் அதை ஆட் பண்ணலை. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணால் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மாவை நல்லா கிண்டிடலாம். கட்டியே இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கணும். மாவை தண்ணி ஆட் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா கட்டி இல்லாமல் மாவை நல்லா கிளறிடலாம். நான் கிளறிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ கட்டியே இல்லாமல் மாவை நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அது காஞ்சதும் அதில் நெய் இல்லை நம்ம எண்ணெய் ஊற்றி பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றினோம்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் மாவை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அதில் இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரை இதுக்கு மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு கொஞ்சம் பொங்கி வரும். எல்லாத்துலேயும் நான் அரை இதுக்கு மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் மாவை ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போது இன்னொரு பக்கமும் மாற்றி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போது ரெண்டு பக்கமும் பணியாரம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ பணியாரம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால அதில் வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.